all alone. I'll be there for you, 'cause I know that I'll be there for you when you're all alone. Oh, I'll be there. இந்த பெண் விமானத்தில் கழிவறைக்கு சென்றாள். ஆனால் அது அவளுடைய உயிரை காப்பாற்றும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவள் கழிவறையை முடித்துவிட்டு தன் இருக்கைக்கு திரும்பும் நேரத்தில் விமானம் திடீரென கட்டுக்கடங்காமல் குறுங்கியது. உடனடி இடையின்மை அந்த பெண்ணை காற்றில் வீசியது. அவள் விழித்த போது அவளை சுற்றி ஒரு குழப்பம் இருப்பதை கண்டாள். அந்த பெண் கழிவறை கதவை திறக்க விரும்பினாள். ஆனால் அதை திறக்க முடியவில்லை. அவனுடைய கால்களால் மட்டுமே அதை திறக்க முடியும். வெளியே வந்ததும் அவள் மயக்கமடைந்தாள். வெளியில் பனி மற்றும் பனி. வெளிப்படையாக விமானம் பறக்கும் போது பனிமலையில் மோதியது. சிறிது தேடலுக்கு பிறகு அந்த பெண் தனது குடும்பத்தை கண்டுபிடித்தார். துரதிருஷ்டவசமாக அது பனிக்கட்டியாக உறைந்துவிட்டது. பனியிலிருந்து உடலை தோண்டி எடுக்க கடுமையாக முயன்றாள். அப்போது சத்தம் கேட்டு விமானத்திலிருந்து ஒருவர் வெளியே வந்தார். விமானம் முழுவதுமே அவர்கள் இருவருடன் தான் இருக்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் நம்பித்தான் இங்கிருந்து வெளியேற வழி தேட முடியும். கிடைத்த சில பொருட்களை சேகரித்துக் கொண்டு புறப்பட்டனர். சிறிது நேரம் கழித்து அவர்கள் பனிமலையின் விளிம்பிற்கு வந்தனர். இங்கிருந்து கிளம்புவது இதுதான் ஒரே வழி. இருவரும் தங்கள் உயிரை பணையம் வைத்து குன்றின் வழியாக கீழே ஏற வேண்டியிருந்தது. ஆனால் சிறுவயதிலிருந்தே அக்ரோபோபியா உள்ள ஒரு பெண்ணுக்கு அது வானத்தை அடைவதை விட கடினம். அவள் தற்செயலாக கிட்டத்தட்ட குன்றின் மீது விழுந்தாள். அதிர்ஷ்டவசமாக அவர் அந்த நபரிடம் சிக்கினார். இடைவிடாத முயற்சிகளுக்கு பிறகு இருவரும் இறுதியாக மலைப்பகுதிக்கு வந்தனர். ஆனால் இங்குள்ள கிளிப் மேலே இருந்ததை விட 10 மடங்கு கடினமானது. அந்த பெண் மட்டும் குனிந்து பார்த்தாள். அவர்கள் படிகளில் பக்கவாட்டாக நகர வேண்டியிருந்தது. சில படிகளுக்கு பிறகு அந்த பெண் ஒரு பெரிய பாறையால் தடுக்கப்பட்டார் மற்றும் முன்னோக்கி செல்ல துணியவில்லை. அவள் தன் காலடியில் இருந்த குன்றினை பார்த்து அசையவே பயந்தாள். பெண்ணின் கால்கள் ஏற்கனவே மென்மையாக இருந்தாலும் உயிர் பிழைக்க அவளால் முடிந்ததை மட்டுமே செய்ய முடியும் என்றாலும் அவளை இழுக்க ஆக்க ஏற்றிட வேண்டியிருந்தது. அவள் இறுதியாக கல்லை கடப்பதில் வெற்றி பெற்றாள். ஆனால் அந்த மனிதன் முன்னோக்கி செல்லவிருந்தான். ஆனால் முன்னால் சாலை இல்லை என்பதை கண்டான். இருவரும் மலைப்பகுதியில் சிக்கி முன்னேறவோ பின்வாங்கவோ முடியாமல் தவித்தனர். இக்கட்டான தருணத்தில் அந்த மனிதனுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அவர் நேராக கீழே குதிப்பதை நான் பார்த்தேன். பெரிய மரத்தின் தாங்கள் இருந்த மரத்தில் விழுந்தது. மனிதன் உயிர் பிழைத்தான். இந்த முறை சாத்தியம் என்று அவசரமாக அந்த பெண்ணிடம் கூறினார். பெண் பெரிய மரத்தின் திசையில் குதிக்கட்டும். ஆனால் அக்ரோபோபியா உள்ள ஒரு பெண்ணுக்கு இது மிகவும் கடினம். ஆனால் அந்த மனிதனின் ஊக்கத்தின் கீழ் அவள் இன்னும் நேரடியாக கீழே குதித்தாள். தட்டுத்தடுமாறி தள்ளாடியவர் எழுந்து பார்த்தார். அது உடைக்கப்படாவிட்டாலும் சிக்னல் அதை தூக்கி எறிந்து விடுவது சாத்தியமில்லை. இருவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். விரைவில் மற்றொரு பனிமலைக்கு வந்தது. நடந்தும் நடந்தும் சென்றவன் இந்த குளிர் பனிமலையில் எதிரே ஒரு குகையை கண்டான். சூடாக்க இதை பயன்படுத்துவது சிறந்தது. பின்னால் வந்த பெண்ணிடம் வேகம் காட்ட அவசரமாக கத்தினான். ஆனால் இந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு உடல் பலம் குறைவாக இருந்தது. அந்த மனிதன் மேலே சென்று அவளை இழுக்கப் போகிறான். திடீரென்று ஒரு பயங்கரமான காட்சியை கண்டான். உடனே அந்த பெண்ணை நோக்கி சத்தம் போட்டான்.